நாம கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது விமர்சனம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்களும் இந்த தகவல் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய தனியொருவன் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, நண்பர்கள்ட்ட நம்முடைய சேனலை கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். இந்த குழு மூலயமாக உங்கள் ஊர் பகுதியில் ஏதாவது ஒரு மூன்று மாற்றங்களை கொண்டு வந்திருப்பீங்க இல்லையா? நம் இந்த மாதிரி இந்த விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்தோம், எங்கள் கிராமங்களுக்கு இதுக்கு முன்னாடி இது இல்லை, இந்த குழுவை ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு, அப்படி ஒரு மூணு விஷயங்களை நாங்கள் இந்த இதை அப்படி ஃபாலோ பண்ணி இப்படி கொண்டு வந்தோம் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிராமப்புற நண்பர்களுக்கு இது வந்து உதவியாக இருக்கும். அதை எப்படி நீங்கள் சொல்லுங்க? இப்போ முழுக்க முழுக்க வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அளவில் ஒரு ஊராட்சி இங்கிற ஒரு கான்செப்டை வந்து முதல்ல வந்து தொடங்கினதில் நாங்களும் ஒருத்தவங்க. ஏன்னா எல்லோரும் இல்லாட்டி ஒரு கிராமம் சார்ந்து ஏற்பட்டுருவாங்க, இல்லாட்டி ஒரு நகரம் சார்ந்து, ஆனால் ஒரு ஊராட்சி சார்ந்து அந்த, ஏன்னா ஏன் ஊராட்சி சார்ந்து செயல்படணும்னா அந்த ஊராட்சியோடைய செயல்போ வளர்ச்சிக்கு வந்து அந்த கிராமம் நிர்வாகம் இருக்குல்ல, ஊராட்சி நிர்வாகம் அதோடைய பங்களிப்பு தான் ரொம்ப. ஏன்னா அரசோட நிதி வந்து நிறையா கோடிக்கணக்கில் அந்த நிர்வாகம் மூலம்தான் வருது. அப்போ வரும்போது வந்து அதை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதோடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா கிராம சேவையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த இளைஞர்கள்லாம் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இது பண்ணணும். இப்போ நாங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோம். பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் என்னென்ன முக்கியமாக நிகழ்த்திருக்கிறான். முதல் மாற்றம்னா கிராம சபை. கிராம சபை எப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் பரவலாக இருந்திருக்கு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஆறு முறையாக மாற்றிருக்காங்க. அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு தமிழ்நாடு அரசு ஆறு முறையாக மாற்றிருக்காங்க. ஆனால் இதோடைய முக்கியத்துவம் ஆரம்பத்திலே புரிஞ்சு 5 வருஷத்துக்கு முன்னாடியே புரிஞ்சு ஒரு கிராம சேவை நாங்கள் கையில் எடுத்தோம். கையில் எடுத்து இன்றைக்கி செயல்படுற அன்னைக்கே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கும் போய் ஒரு துண்டறிக்கையை ரெடி பண்ணி கிராம சேவைனா என்ன அப்படின்னு மக்களுக்கு வீடு வீடாக போய் வீதி வீதியாக போய் அவங்களுக்கு வந்து அதை பற்றியான அடிப்படை தகவல்களை சொல்லி அந்த துண்டறிக்கையாக ரெடி பண்ணி வீடு வீட்டுக்கு வாயொலியாகவும் பேசி நிறையா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் சுவரொட்டியும் அடித்து ஒட்டிடுவோம் கிராம சேவையோட முக்கியத்துவம், கிராம சேவை எங்கே நடக்குது, எந்த ஊரில் அந்த ஊராட்சி நிர்வாகம் நடத்துறதுக்கு சொல்கிறதுக்கு அவங்க ஒட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒட்டிடுவோம். அப்புறம் ஆட்டோ விளம்பரம் இப்படி பல்வேறு தளவங்களில் பண்ணதுனால கிராம சபை வந்து ஒரு இப்படி ஒரு அமைப்பு இருக்குங்கிறதே அந்த கிராமப்பகுதிக்கு அங்கே தெரிஞ்சு. அப்போ கிராம சபைனா இப்படி ஒரு முக்கியமாக சட்டசபை மாதிரி நாடாளுமன்றம் மாதிரி கிராம சபை நம்ம கிராமங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு மக்கள் புரியும். அந்த முன்னாடி பார்த்திங்கன்னா கிராம சபைனா என்னன்னே தெரியாது மக்களுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாத்துலேயும் கிராம சபைன்னு என்னான்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்கள் ஊரில் மட்டும் இல்லாமல் கொட்டாம்பட்டி பஞ்சாயத்தில் பல ஊராட்சியில் வந்து கிராம சபை நடக்குது. அதுக்கு நாங்கள் ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கிராமப்புறம் சார்ந்த பகுதிகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஊழலை தடுப்பதாக இருக்கட்டும், எந்த ஒரு கிராமப்புற இளைஞராக இருந்தாலும் சரி, முதல்ல அவங்க பண்ண வேண்டியது ஒரு குழுவை உருவாக்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு கதவுக்கு ஒரு சாவி வந்து திறவுகளாக இருக்கோ, அதுபோல் ஒரு கிராமத்துக்கு வந்து கிராம சபை அப்படிங்கிறது ஒரு திறவுகளாக இருக்கும். அடுத்து அவங்க அந்த குழு மூலம் பண்ண வேண்டியது, வருஷத்துக்கு தற்போது வந்து 6 முறை வந்து கிராம சபை கூட்டத்தை வந்து கூட்ட சொல்லியிருக்கு தமிழக அரசு. கிராம சபை கூட்டம் மூலயமாக நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணலாம் நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டாக? கண்டிப்பாக நண்பர்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராம சபையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழுவுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வருஷத்துக்கு 6 முறை கிராம சபை கூட்டத்தை கூட்ட சொல்லியிருக்காங்க, அதில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் வந்து பயன்பெறுவதற்கு இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து நீங்கள் 2 விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்களே, அது நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன குழுவாக தானே ஆரம்பித்தோம். ஒரு சின்ன ஒரு இளைஞர்கள் நினச்சா எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சில விஷயத்தை நம்மளே பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊரை வச்சு ஆரம்பித்தோம். அது ஏன்னா ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்தோம். அடுத்த பயணிக்க இதோட அடுத்த லெவல் போனோம்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் சரியாக இருக்கணுங்கிற புரிஞ்சுக்கிட்டு எல்லா இளைஞர்களையும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களையும் ஒன்று சேர்த்து பண்ணுறோம். கிராம சபை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி அது இந்திய அளவில் பேசப்படுற ஒரு கிராம சபை. நிறையா ஆவணங்கள் வந்துடுது, ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு, ஒரு கேஸ் ஸ்டடி வந்திருக்கு, நிறையா பத்திரிகைகள் அதை புகழ்ந்து எழுதியிருக்காங்க. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அடுத்து இப்படி நாங்கள் போயிட்டே இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து இந்த கிராம சபையெல்லாம் எடுத்து செயல்படும் போது மக்கள் அங்கே நிறைய தண்ணி பிரச்சனை வந்துச்சு, குடிநீர் பிரச்சனை. விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை. எங்கள் ஊரை பார்த்திங்கன்னா வறட்சியான பூமி, அங்கே வந்து பெரிய பாசன வசதிகள் எதுவுமே கிடையாது. மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி வரும். அங்கே வந்து இயல்பாக மழை வளம் வந்து கடந்த 30 வருடங்களாக வந்து மழை இல்லை. எப்பயாச்சும் பெய்யும் ரேராக, அது தமிழ்நாட்டில் எப்பயாச்சும் ஒரு இது பருவநிலை மாற்றத்தினால எங்கேயாச்சும் அதிக மழை பெய்யும்போது அப்போ மட்டும் பெய்யும். ஆனால் ரெகுலராக ஆவரேஜாக பார்த்திங்கன்னா மழை அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்தியாவிலே வந்து எங்கள் பகுதி வந்து நிலத்தடி நீர் மட்டத்தில் ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதின்னு சர்வேயில் கண்டுபிடிச்சிருக்காங்க, கொட்டாம்பட்டி பகுதி. அதில் எங்கள் கிராமமும் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் தோணும்போது
அங்கே வந்து ஒரு ஆத்துக்கால் தேவை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஆத்துக்கால் இப்போ பெரியார் பாசன கால்வாய் போயிட்டுருக்குல, மேலூர் பகுதியெலாம் இங்கேருந்து போகுது. ஆமாம், நம்ம அலங்காநல்லூர் வழியாக வந்து கலந்தேறி இப்படி போயிட்டுருக்கு. எங்கள் பகுதியில் வந்து ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பெரியார் பாசன கால்வாய்க்காக மக்கள்லாம் ஒன்று இணைந்து போராடிருக்காங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால இடையில ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் இளைஞர்கள், இந்த கம்பூர் ஊராட்சி இளைஞர் என்ன பண்ணுறோம், இந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு உட்காந்து பேசும்போது பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கணும் போது இந்த பெரியார் பாசன கால்வாயை நம்ம வந்து கையில் எடுத்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லா ஊராட்சியில் இருக்க இளைஞர்களை பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டோம். பக்கத்தில் கூப்பிட்டு பேசி அந்த பெரியார் பாசன நீட்டிப்பு கால்வாய் அப்படின்னு ஒரு குரூப்பே உருவாக்கணும். கொட்டாம்பட்டி அளவில், கிட்டத்தட்ட கொட்டாம்பட்டி அளவில் பார்த்தீங்கன்னா 27 பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் எங்கள் அதில் 10 பஞ்சாயத்தில் வந்து ஆத்துக்கால் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. இன்னும் 16 பஞ்சாயத்தில் வந்து தண்ணி இந்த ஆத்துக்கால் இல்லை. அவங்க எல்லா கிராமங்கள் கிட்டத்தட்ட 100-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருக்கிற மக்களை பூரா சந்தித்தோம். இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அந்த பகுதி மக்களே ஒன்றா இணைச்சு பெரிய அளவில் மக்களை வந்து அரசு வந்து கோரிக்கை வச்சு கவனத்தை ஈர்த்து இன்றைக்கி அந்த கோரிக்கை எங்கே போயிருக்குன்னா சட்டமன்றத்தில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன டீம் நினைச்சா எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாங்கிறது இது ஒரு ரெண்டு தடவை வந்து எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சிருக்காரு. இப்போ வந்து இந்த திமுக ஆளும் அரசு இருக்குல்ல, அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்த அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அதில் மதுரை மாவட்ட அளவில் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் வந்து இந்த பெரியார் நீட்டிப்பு கால்வாய் நாங்கள் வந்தால் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு இது வந்துச்சு. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தானே. ஒரு சின்ன இளைஞர் டீம் நினைச்சு பெரிய மக்களாக ஒன்றா இணைச்சு ஒரு இண்டிவிஜுவல் மனுஷன் வந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. அவங்க ஒரு 10 பேரை வந்து சேர்ப்பாங்க. அதே மாதிரிக்கு நீங்கள் வந்து மொதல் உங்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றம், அதுக்கப்புறம் ஒரு 10 பேர், அதுக்கப்புறம் ஒரு ஊர் பெரிய ஊர் அளவில், அதுக்கப்புறம் 100 கிராம அளவில் பெரிய அளவில் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கோம். இன்னொரு விஷயம், இந்த கடைசியாக இன்னொரு இது 3 பாயிண்ட் கேட்டிங்க. இன்னொரு பாயிண்ட் அப்புறம் என்ன இன்னொன்று வந்தால் இந்த கல்வி சம்மந்தமாக நாங்கள் நிறையா வேலை செஞ்சுருக்கோம். கல்வி பார்த்தீங்கன்னா எனக்கு கிராமங்கள் வந்து இவ்வளோ பின்தங்கி இருக்குது. இப்போ நாங்களே நிறைய நல்ல விஷயம் செஞ்சால் கூட மக்கள் அதை வந்து ஒரு சில பேர் அதை பாசிட்டிவாக பார்ப்பாங்க, ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன தேவை, இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தேடி ஆரம்பிது அதை உட்காந்து யோசிக்கும் போது கொஞ்சம் புரிதல் குறைவாக இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே அந்த மாணவர்கள் வந்து செல்ஃபோனு மது பழக்கம் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் மாணவர்கள் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்கலாம்னா கல்வியை நாங்கள் கையில் எடுத்தோம். சரி, கல்விக்கும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ட்டு மாலை நேர வகுப்புலாம் நடத்தினோம். கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பித்தோம். ஏன்னா மாணவர்களோட நம்ம வந்து இணைஞ்சு பணியாற்றணும் அப்படின்னு அவங்கள மாலை நேர வகுப்பில் உட்காந்து போது அவங்ககிட்டருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவங்க எப்படி இருக்காங்க இந்த கிராமப்புற சூழல், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு கொரோனா டயத்துலேயும் கண்டினியூ பண்ணோம் அந்த மாலை நேர வகுப்புலாம். இப்படி போயிட்டே இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாணவர்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு தேவை மோட்டிவேஷன், நிறையா அவங்களுக்கு விஷயங்கள் தேவைன்னா ஊக்குவிக்கிற தேவைன்ட்டு அவங்களுக்கு தனியாக தனித்திறன் சார்ந்த போட்டிகள், கபடி, இந்த மாதிரி ஓவியம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டிகளை அப்பப்போ வார வாரம் நடத்தி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ரைஸு கொடுத்து இப்போ வர்ற பார்த்திங்கன்னா வர்ற 5ஆம் தேதி கூட பெரிய அளவில் ஒரு போட்டி நடத்த போகிறோம். அது எங்கள் பள்ளிக்கூடத்தை மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கொட்டாம்பட்டி பகுதியில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களையும் இணைச்சு வஊசி பிறந்த நாளைக்கு பெரிய அளவில் தனித்திறம் சார்ந்த போட்டி நடத்தினான். இல்லை முக்கியமாக என்னென்னா இப்போ பள்ளி மேலாண்மை குழுவை பற்றி அரசாங்கம் வந்து 2-3 மாதமாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பள்ளி மேலாண்மை குழுன்னு அறிவிப்பு விட்டாங்களே, அப்போ எங்களுக்கு அதோட முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், இருக்கிற எங்கள் ஊரில் இருக்கிற பஞ்சாயத்தில் ஒரு 6 இடத்துல வந்து சின்ன ஸ்கூல் இருக்குது, அதாவது தொடக்கப்பள்ளி இருக்குது, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஒரு இடத்துல ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. இந்த பள்ளி மேலாண்மை குழுவோட முக்கியத்துவத்தை வந்து எல்லா கிராமங்களில் இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு போய் தெரியப்படுத்தணும். நாங்களே நேரடியாக போய் எடுத்து சொன்னோம். ஏன்னா எல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஆசிரியர்கள் மட்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவங்க ஏதோ ஒரு கடமைக்கு சொல்கிறாங்கன்னா. அப்போ நாங்கள் எங்கள் பெற்றோரோட பேரண்ட்ஸோட பேசும்போது எவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்கும்ல. இப்போ அந்த 7 ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழுவை வந்து வேலை செஞ்சு ஒரு சிறப்பான பள்ளி மேலாண்மை குழுவை உருவாக்குறதுக்கு நாங்கள் நிறையா முயற்சி பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள தேர்வு பண்ணுறதுக்கு மட்டும் வேலை செய்யாமல் அவங்க தேர்வு ஆன பின்னாடி மாநில அளவில் பள்ளி மேலாண்மை குழுவில் உறுப்பினராக ஒருத்தர் இருக்காங்க, தோழ தெரிஞ்சவங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து எங்கள் ஊரில் இந்த பள்ளி மேலாண்மை குழு முக்கியத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சியே கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி மேலாண்மை குழுவை பற்றி நிறைய கிராமங்களுக்கு அந்த தகவல் போய் சேர்றதில்ல. அந்த குழுவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அரசியல் கட்சி சார்ந்து இருக்கிறாங்க, இல்லாட்டி அந்த பகுதி வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க. அந்த வார்டு கவுன்சிலரே காசு கொடுத்துட்டு வந்து அந்த பதவிக்கு வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட போய் அந்த பள்ளி கல்வி குழுவை பற்றியோ மாணவர்களுடைய எதிர்காலம் பற்றியோ நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. உங்களை மாதிரி விழிப்புணர்வை இல்லாத பல இடங்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா அந்த இழப்பு அவங்களுக்கானது. நீங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டீங்க, அதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறையான உங்கள் கிராமம் மாணவர்கள் இளைஞர்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து
நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போராடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க படிப்பறிவு இல்லாமல் புரிதல் இல்லாமல் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் கிராமத்தை கொண்டு வருவீங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்து உங்கள் ஊரில் கேள்வி கேட்பதற்கோ நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கோ யார் இருக்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் இருக்கிறாங்க. அதனால் அவங்க மாணவர்களாக இளைஞர்களாக இருக்கும்போதே அவங்கள நீங்கள் நல்வழிப்படுத்தி உங்கள் கிராமம் சார்ந்து அவங்க நிறைய விஷயங்களை செய்யணும்னு நீங்கள் வழி நடத்துறது இப்போ இல்லாட்டி இன்னொரு 5 வருஷம் கழித்து பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக அது வந்து மற்ற கிராமங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் குறுகிய நேரத்தில் நிறைய தகவல்கள் சொன்னீங்க. உங்களுடைய பயணங்கள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்கள் இந்த கண்டிப்பாக இந்த தகவலை உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலே வந்து தனியுருவன் அப்படிங்கிற சேனலு. நம்ம வந்து நிறைய விஷயத்தை தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அண்ணன் வந்து அவங்கள்ட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதை ஒரு சின்ன ஒரு 10 பொருள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு ஊர் அளவில் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றிய அளவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு தண்ணீர் பிரச்சனை சம்மந்தமாக ஒரு 100 கிராமங்கள் அளவில் கொண்டு போய் அடுத்த கட்டமாக அவங்க ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் அவங்கள வந்து கல்வி சார்ந்து மாற்றணும் அப்படிங்கிறத நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் கொடுத்த தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குது. ஆனால் இப்போ கடைசியாக ஒரு Subscribe to my channel and also press this bell icon.